இதுபரியந்தம் ஏழு ஸ்லோகத்தினால இந்த புருஷார்த்தாதி கிரகத்தை பத்தி அழகா சொல்லி முடிச்சுட்டார். இனி சூத்திரார்த்தத்தை சேர்த்தான். 20 சூத்திரங்கள் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அதிகரணத்துல தான் 20 சூத்திரங்கள் இருக்கு. நிறைய அபூர்வ விஷயங்கள் எல்லாம் அற்புதமாக சொல்லியிருக்காரு. சரி, அதையும் சுவாரஸ்ய முதல் சூத்திரம் சித்தாந்தமாகவே ஆரம்பிக்கல. ரெண்டு அது எல்லாத்தையும் அது மாதிரி இருக்கலாம். பிரதானமாக பலமதம் உபபத்தேன்னுட்டு 3வது அத்தியாயம் 2வது பாதம் 8வது அதிகரணம் கடைசி அதிகரணம் பலமத உபபத்தேகே பலம் எம்பெருமான் கிட்டே தான் கிடைக்கும் அப்படின்னு சித்தாந்தமாக ஆரம்பிச்சார். அதே எனப்பூர்வப்பட்ட சூத்திரம் அப்புறம் வரும். இந்த அதிகரணத்திலையும் பலமானது பிரம்ம வித்தியிலிருந்து தான் வரும். அங்க சித்தோபாயத்தை சொல்லித்து பலமத உபபத்தே இங்க சாத்தியோபாயத்தை சுவாமி வியாசர். அதனால சாத்தியோபாயத்திலிருந்து தான் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சு அடுத்த சூத்திரம் தான் போர்பட்டு சூத்திரம். ஏன்னா சூத்திரக்காரருக்கு ரொம்ப ஆனந்தமா என்னன்னா அங்க சித்தோபாயமான எம்பெருமான் கிட்டே இருந்து பலன் கிடைக்கும், அவங்கிட்ட இருந்தால் நமக்கு பலன் வரும், அதை சொல்றதுல திருவள்ளம். அதுல அப்புறம் பாஷ சூத்திரக்காரருக்கு ரொம்ப ஆனந்தம். அதனால அப்படி அங்க சாத்திய இப்போ சாத்தியோபாயத்திலிருந்து பிரம்மவித்தியை அதிலிருந்து பலன் கிடைக்கும் அதை சொல்றது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த உற்சாகத்தினால என்ன பண்ணாக்கா சூத்திரக்காரர் பிரம்மவித்தியிலிருந்து தான் பலன் வரும் அப்படிங்கிறத சித்தாந்த சூத்திரமாகவே ஆரம்பிக்கிறார். அப்புறம்தான் பூர்வபட்ச சூத்திரங்கள். பூர்வபட்ச சூத்திரங்கள் மாத்திரம் இங்க 6 சூத்திரம் இருக்கும். அதனால இந்த மாதிரி முதல் சூத்திரம் சித்தாந்த சூத்திரமா ஆரம்பிக்கிறது. அது புருஷார்த்தோத சப்தாதி பாதராஜினா அப்படின்ட்டு முதல் சூத்திரம். புருஷார்த்த அத்தகா பிரம்ம வித்தியிலிருந்தான் கிடைக்கும், உபாசனம்தான் பலத்தை கொடுக்கும், அதிலிருந்துதான் வரும். ஏன் அப்படின்னா சப்தாத் சப்தாத் சப்தம் ஸ்ருதி சொல்றது. ஸ்ருதியானது இந்த மாதிரி வித்தியிலிருந்துதான் வரும் புருஷார்த்தம். புருஷார்த்தம் தான் சொல்றது, எந்த புருஷார்த்தம் சொல்லல. எதுவா இருந்தாலும் பிரம்ம வித்தியை கிடைக்கிறது தான் நல்ல சுரசமானது. அதனால புருஷார்த்தோ அதஹ சப்தாத் என்ன சப்தம் பிரம்மவிதா ஆத்மோதிபரம். பிரம்ம பிரம்மவித்து ஆத்மோதி பரம் அப்படின்னு 4 விதமா பிரிச்சிருக்க உபநிஷத் பாஷ்யக்காரர். பிரம்ம பிரம்மஸ்வரூபம், பிரம்மவித்து உபாசனனுடைய சுரூபம், அதிலேயே உபாயமும் அடைக்கிறது உபாசனம். அந்த பிரம்மத்தை அனுஷ்டிக்கிறானோ அவன் பரம் ஆப்னோதி. ஆப்னோதினா பிராப்தி. எதை எதனுடைய பிராப்தி? பரம் பரமாத்மாவை அடைகிறான். பிரம்ம பிராப்தி தான் மோட்சம். எதிலிருந்து வரும்? பிரம்ம வைத்து உபாசனத்திலிருந்து தான் வரும். எந்த உபாசகன் உபாசனத்தை அனுஷ்டிப்பானோ அவங்கிட்ட இருந்து இது கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அது சொல்றது அதே மாதிரி வேதாக வேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாது அப்படின்னு. அதாவது தமசுனா பிரகிருதி, அந்த பிரகிருதிக்கெல்லாம் அப்பால் இருக்கு, தாண்டி இருக்குது. எது அது? மகாந்தம் புருஷம், மகானான புருஷன். அதுவும் ஆதித்ய வர்ணனா இருக்கானாம், திவ்யமங்கல விக்கிரகம். அவனுடைய திருமேனி அவ்வளவு நன்னா இருக்கு. அவனுடைய திருமேனி அவ்வளவு நன்னா இருக்குது. அப்படிப்பட்டவனே இவன் தெரிஞ்சுனான்னு போங்க. உபாச வேத அகம் வேத நான் உபாசனம் பண்ணுகிறேன்.
அங்க யார? மகாந்தம் ஆதித்யவர்ணம் புருஷம். அவன் எங்க இருக்கான்? தமச பரஸ்தா. தமசன பிரகிருதி, அதை காற்றிலும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அப்ராகிருதமான திவ்யமண்டது, திவ்யமான ஸ்தானம் அக்ஷரை குண்டம். அங்க இழந்துகள் இருக்கான் அவன். அது மாதிரி நான் எவன் வித்வான் எபவதி நானியம் பந்தாவித்ய நாய, வேற வழியே கிடையாது. உபாசனத்தை விட்டாக்க அவன் அடையிறதுக்கு வேற வழி இல்லை. அவனை விட்டாலும் வேற யாருமே இல்லை. பகவான் அடையிறதுக்கு இந்த உபாசனம் தான். அதனால கர்மா உபாசம் இதுவாகாது, பணத்தை கொடுக்காது. இந்த மாதிரிலாம் வாக்கியங்கள், இதெல்லாம் பாஷ்யக்காரர் உபாயிக்கிறார். இதான் சிந்தமான ஆசமுத்திரம் அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விஹாய. அதாவது கங்கா நதி, காவிரி நதி, எத்தனை நதி சொல்றோம், சமுத்திரத்தில் அது சேர்ந்துருச்சுனாக்க அதுக்கு பேர் தெரியுமா? இது கங்கா நதினு கண்டுபிடிக்க முடியுமா? அல்லது இது வந்து காவிரி, இது நர்மதா, இது யமுனான்னு சொல்ல முடியுமா? அது நாமாவும் போயிடுறது, அது ரூபமும் போய் சமுத்திரம் அப்படின்னு பேராயிடுறது. அது மாதிரிதான் சதா வித்வான் நாம ரூபா தினுக்தா, தேவன் மனுஷன் மிருகம் திரியக்கு தாவரம் அந்த பேர்லாம் போயிடுச்சு, அதனுடைய ரூபமும் போயிடுச்சு. அப்படி அதிலிருந்து விடுபட்டவனாக பரமஸ்வரன் புரணம் உபயித்து திவ்யம். அதனால வசந்தவன், வசந்தவனோட வசந்தவன், ஜீவனை காற்றிலும் வசந்த அந்த பரமபுருஷன் திவ்ய புருஷன் அவனை அடைகிறான் அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்துல சொல்ற. முதல் சூத்திரத்துல இதை சொல்லிட்டார். இதுல என்னென்ன சொன்ன பாருங்கோ, ஒரு ஸ்தானத்தை எடுத்து அடைகிறான் சிவை குண்டம். அதன் பிறகு அங்க திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூடின ஒரு மகானவன் பரமாத்மா அற்புதமா ஜொலிக்கிறான். சாதா சூரியன் எப்படி ஜொலிக்கும்? கண்ணெல்லாம் புரிசன். ஆனால் இவன் அப்படி சூரிய கோடி சமர்ப்பகன், கோடி சூரிய சமர்ப்பகன், கோடி சூரியங்களுடைய பிரபை பிரகாசம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கான். ஆனால் அவன்கிட்ட கண்ணே கூசலையாம். முத்தனுக்கு அங்க போனான்னு அவனை பார்க்க ஆரம்பிச்சுக்கானுக்கா. சதாபஷ்யந்தி சூரியா, எப்பொழுதும் பார்த்துட்டே சிரிச்சுட்டே இருப்பாளாம். அவளுக்கு கண் இமைக்காது, அப்படிப்பட்ட திரியம் வைக்கிறான் அவனுக்கு. அவனால வித்யை பிரம்ம வித்யை அந்த பிரம்ம வித்தியை உபாசிக்கணும், அனுஷ்டிக்கணும். அனுஷ்டிச்சான்னாக்க அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த மோட்சம் இங்கே இல்லை, அங்கதான் ஒரு ஸ்தானம் தேவை. அடையிறதும் பரமாத்மாவை, அந்த பரமாத்மாவுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் உண்டு. இதெல்லாம் பரம சித்தாம்சம், அத்வைதிகள்லாம் ஒத்துக்காத சித்தாம்சம். அப்படிப்பட்ட அற்புதமான சித்தாம்சத்தை சொல்றீங்க. அதனால முதல் சூத்திரத்துல எம்பரமான சூத்திரக்காரர் சாதிச்சுல அழகா சாதிச்சுட்டார். பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம், பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம், பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற இடம், இது அத்தனையும் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாக்கா அது சாத்தியோபாயம். அதனால பேதனான எம்பிரமா நமக்கு கொடுப்பான்னு பலாதிகரணத்துல சொன்னது சேர்த்துருந்தாங்க. அதனால என்னாச்சு, கர்மா எல்லாம் பணத்தை கொடுக்காது, இந்த பிரம்ம வித்தியை தான் கொடுப்பாங்க. இதுக்கு அங்கபாதம் பேரு. அங்கபாதம் என்ன சொல்லணும், அங்கத்தை பத்தி தானே சொல்லணும். எதுக்கு பிரம்ம வித்தியை தான் இதை கொடுப்போம்னு சொல்ற அப்படின்னு கேட்டாக்கா வாஸ்தவமான விஷயம், அதாவது பிரம்மவித்தியை தான் கொடுக்கும், அது அங்கங்களை தான் சொல்லணும்னா கூட கர்மா கொடுக்கணும்னு அவன் சொல்ல போறா நியமம்சக்காரர். அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் கர்மா அங்கமா தான் இருக்கும், பிரம்மவித்தியை தான் பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இந்த அதிகாரத்தினாலும் சொல்லணுமா. அதனால இதுக்கு புருஷார்த்தம் பேரு. சூத்திரார்த்தம் ரெண்டாவது, இப்ப பூர்வபக்ஷ ஆரம்பம். சேஷத்வாத் புருஷார்த்தமானதான் யதான்வேஷ்பதி யதான்யேஷ்பதி ஜெய்மினி. முதல்ல பாதராயணன் சொல்லிட்டேன், பாதராயணன் நான் இந்த மாதிரி சொல்றேன். என்ன
ஜெயமணி இப்படி சொன்னார் வந்து இது காலட்சேபம் வருத்து அப்படின்னு சுவாமிகிட்டே கேட்டிருக்கேன். என்னது இவர் தான் சொல்லிட்டு இருக்கு அப்படியே தம் பேர இவரே போட்டுக்கிறாரு அது சுவாமி சாச்சு அப்படி இல்லை. பாதராயனர் அப்படி ஜெயமணி அப்படி சொல்றேன் பாதராயனான் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு அப்பா இருக்கு. அதனால இதான் சரியது விக்கிரமம் அதுக்கோசம் சொல்றது அது அதனால சொல்றது. ஆக சேஷத்துவ பூர்ணார்த்தவாத யதான்யேஷ்வரி ஜெயமணி இது ஜெயமணி ஜெயமணியானவர் இவ்வாறு கூறுகிறார். என்னன்னு சொல்றது பிரம்மவிதா போதி குலம்லாம் படம் இருக்குது அதெல்லாம் அர்த்தவாதம் அதெல்லாம் அர்த்தவாதம். என்ன பலனை சொல்றதெல்லாம் புருஷனுடைய அர்த்தவாதம் ஒரு அர்த்தவாதம் சொல்றது புருஷார்த்தத்தை அடையிறது சொல்லாது. ஏன் அப்படின்னா சேஷத்வார் இந்த பிரம்ம வித்தியானது கர்மாவுக்கு சேஷமா இருக்கு அதனால கர்மா தான் படத்தை கொடுக்கும் பிரம்ம வித்தியானது படத்தை கொடுக்கவே கொடுக்காது அதனால சேஷத்வார் சேஷமா கொடுக்கும் பிரம்ம வித்தியைக்கு இது சேஷமா இருக்கு பிரம்ம வித்தியைக்கு பிரம்ம வித்தியை கர்மாவுக்கு சேஷமா இருக்கு சேஷமா அங்கமா அங்கமானது இன்னைக்காவது பணத்தை கொடுக்குமா அங்கத்துக்கு பலனே கிடையாதுன்னுட்டு நம்மளும் ஒத்துக்கிறோம் ஏன் ஒத்துக்கலாம் ஒத்துக்கிறார் அதனால அது கிடையாது. எங்க இருக்கு ஏதாவது இருக்குதான்னாக்கா யதா அந்யேஸ்வரி ஜெய்மணி அந்யேஷு எங்க அவானே சொல்லிருக்கா எங்க சொல்லிருக்கான்னு திரவிய சம்ஸ்கார கர்மசு பரார்த்தத்வாது அப்படின்னு சொல்றார். அதாவது திரவிய சம்ஸ்கார கர்மம் திரவியம் ஒரு திரவியத்தை வச்சு பண்ணினோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு. பொன்னமையி ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த பொல்லாத மரத்தால் ஆனதை வச்சு பண்ணோம்னாக்கா அவனுக்கு நிந்தையை கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிவிடுறது. அதனால அங்க பலன்லாம் இருக்கு பாருங்கோ அது பலன் கிடையாது. சம்ஸ்காரம் சம்ஸ்காரம்னு என்ன அர்த்தம் உடனே கண்ணுக்கு மையிட்டு சொல்றது கண்ணுக்கு மையிட்டு பண்ணினாக்கா அது ஒரு அபிச்சாரம் ஆகும் சத்ருக்களை இது பண்ணிடும் அதெல்லாம் சொல்றது. அதுவும் இங்க சித்திக்காது சம்ஸ்கார கர்மா சம்ஸ்காரம் அதுக்கு பலன் கொடுக்கிறது அந்த பலனும் வராது. அது மாதிரி கர்ம சொல் சில இடத்துல பிரயாஜாதிகளை சொல்லி அதுக்கெல்லாம் கர்மா அந்த கர்மாவை பண்ணாக்கா பிரயாஜாதிகளை வச்சு இந்த அபிச்சாரம் ஆகும் பண்றோம் அப்படி பண்ணாக்கா அவளுக்கு இது எதிரிகள் இருக்க மாட்டார் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதை வச்சு பார்த்தோம்னாக்கா அவ பலன் இருக்குதானா அங்கத்துக்குன்னா அங்கத்துக்கு பலன் இல்லை அதெல்லாம் அர்த்தவாதம் தான் அப்படின்ற கோழியோ அது அவைகள்லாம் அங்கம் ஒரு தயிர் ஒரு பால் ஒரு இது பலாத விஷத்தாலான துகு பாத்திரம் அது மாதிரி ஒரு கர்மா ஒரு சம்ஸ்காரம் கண்ணுக்கு நெய்யிட்டுக்கிறது இதெல்லாம் சம்ஸ்காரம் இதெல்லாம் பலன் விழுந்தால் கூட அங்கங்கள் இவைகள் இவர்களுக்கு பலன் கிடையாது அதான் அர்த்தவாதம். இப்பிரம வித்தியும் கர்மாவுக்கு அங்கம் அதனால அதுக்கும் பலன் கிடையாது அதுக்கும் பலனே கிடையாது. அங்க இருக்குது திரவிய சம்ஸ்கார கர்மது பலசுருகி அர்த்தவாதத்தியாது இங்க பலசுருகியானது கேவலம் அர்த்தவாதம் ஏன்னா பராத்தம் அங்கமா இருக்கிறது அங்கமா இருக்கிறதுனால அதுக்கு பலன் கிடையாது அப்படின்னு நியமத்து வேலை அது எப்படி நீ சொல்லுவேன் அப்படின்னாக்கா அதாவது என்ன எத்தனையோ சூத்திரங்கள்ல பெருமாள் வேற ஜீவன் வேறன்னு சொல்றது அப்படின்னா அந்த பெருமாள் அடையிறது தானே மோட்சம் அது இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம் ஏன்னா ஒரு இடத்துலாம் சொல்லிருக்கேன் அது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய வாக்கியங்கள் அனைத்துமே எதுக்கு வந்துருக்குது உரண்டத்தில் இருக்கிறதுனாக்கா ஜீவனுடைய சுகத்தை சொல்றதுக்கு வந்திருக்கு. ஜீவன் நான் நித்தியமா இருக்கேன் நான் அழிவில்லாதவன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாதான் ஒரு யாகத்தை பண்ணா சுகத்தை போய் அந்த அனுபவிக்க முடியும்
இவனே அனித்தியம் ஆயிடுச்சுனாக்க இவன் எப்படி அனுபவிக்க முடியும்? ஆனால் முடியுது முடியாது. அதனால ஜீவஸ்வரூபத்தான் சொல்றது. ஆகவே இந்த இடத்துல சேஷத்வா பூர்ணார்த்தவாதா யதான்யேஷ்வரி தேவனி, தேவனி ஒரு திருவிழப்படுற எப்படியானால் ஒரு கர்மாவுக்கு எத்தனையோ அங்கங்கள் இருக்கு, வேதங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கு. அந்த அங்கங்களுக்கு பலன் கிடையாது, அதெல்லாம் பலன் இருந்தா கூட அர்த்தவாதம் தான். அது மாதிரி பிரம்ம வித்தியும் இந்த கர்மாவுக்கு சேஷமா இருக்கு, அங்கமா, அதனால அதுக்கு பலன் கிடையாது. அதனால இவைகள்லாம் பலன் கிடையாது, வெறும் அர்த்தவாதம் தான். பிரம்மத்தை பத்தி ஒரு சொல்றது வேணா, அது பிரம்ம இல்லை, ஜீவன், ஜீவ சுரூபத்தை சொல்றது. அப்படின்னு இரண்டாவது சூத்திரத்துல ஜெய்வனியினுடைய திருவுள்ளம் என்ன அப்படிங்கிறது இங்க சாட்சியம் இருக்கு. அதுக்கப்புறம் சரி, ஏதாவது இதுக்கு அடையாளம் இருந்தா கர்மாதான் பிரதானம், அந்த கர்மாவுக்கு பிரம்ம வித்தியா அங்கம், நீ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜீவஸ்வரூபத்தான் சொல்றது அப்படின்னாக்கா, அதுக்கு பதில் சொல்ற ஆச்சார தரிசனாத் மூணாவது சொல்றேன். இந்த இவாழ்லாம் போற வயசான வித்தியை தெரிஞ்சுக்கணும்னு உத்தாரகர் அவுபமன்யவர் இந்த மாதிரி ஆறு ரிஷிகள் போறார். அஸ்வபதிங்கிறவர் கேகையர், கேகை மகாராஜா அஸ்வபதி, அவர்கிட்ட போற அவரோ மா பிரம்ம வித்து. ஆனாலும் அவர் என்ன சொன்னார், யக்ஷமானோகவை பகவந்தோகமஸ்மி, நானு யாகம் பண்ணிட்டு இருக்கேன், பண்ண போறேன், இந்த ரித்துக்குகள்லாம் பண்ணிருக்கா, அந்த ரித்துக்குகளுக்கு எல்லாம் நான் எவ்வளவு பணம் தருவனோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், எழுந்து வரணும், வரணும், நீங்கள்லாம் வந்த ரிஷிகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் கேட்கிறார். இப்ப என்னாச்சு பாருங்க, அவர் நான் ரொம்ப உபாசனம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களாம் வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப உபாசனம் பண்ணிச்சு உங்களுக்கு சம்பாதம் பண்ண வாங்கிக்கோன்னு சொன்னாரே, அப்படி சொல்லல அவர், நான் யாகம் பண்ண போறவனா இருக்கேன், ஹே பகவந்தா நீங்கள்லாம் உள்ள வரணும், எழுந்து வரணும், வாழ்க்கை தர பணத்தை தான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு யாகத்தை தான் அவர் சொன்னார். அதே மாதிரி ஜனகர் முதலான வாழ்லாம் அவனா கர்மனிஷ்டா, பெருமாள் சொன்னார் கர்மனே நீதம் திருப்தின் ஆஸ்திதா ஜனகாத, நான் வந்து அந்த நிறைய ஜனகர் முதலான வாழ்லாம் கர்மாவை நட்டுச்சு அதனால சித்தி அடைச்சா அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். அது மட்டும் விஷ்ணுபுராணம் சொல்றது கேசி துவயர்னு ஒருத்தர், அந்த ராஜா வந்து யாஜசோபி சுபகுணம் அவர் நிறைய ஞானத்தை அடைஞ்சவர், அப்படிப்பட்ட கேசி துவஜரானோ யாஜ சுபகூம் யஜான் பல யாகங்களை அவர் அனுப்பித்த யாகங்கள்லாம் நிறைய பண்ணார் அவர். அப்படியானாக்கா யாகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார், ஞானம் இருக்கார், ஞானம் இருந்தாலும் யாகத்தை அவர் அனுப்பித்தார் அப்படின்னு விஷ்ணுபுராணம் சொல்றது. அதனால நீங்க பிரம்மத்துக்கெல்லாம் கூட கர்மாவை தான் பிரதானமாக வச்சுருந்தா ஆரம்பித்தார். அதனால இந்த வித்தி பிரம்ம வித்தியான்னு பிரம்மனு ஜீவன் தான், அந்த ஜீவனுடைய சுரூபத்தை சொல்றதுக்கு தான் இந்த வித்தியைகள் எல்லாம். அதனால கர்மாவுக்கு தான் அங்கமாக இந்த பிரம்ம வித்தியா இருக்குது. அதனால வித்தியிலிருந்து புருஷார்த்தம் இல்லை, கர்மாவிலிருந்து தான் புருஷார்த்தம். அந்த கர்மாவுக்கு இந்த பிரம்ம வித்தியன்னு சொல்றதெல்லாம் அங்கமாக இருக்கிறது அப்படின்றத மூணாவது சூத்திரத்தினால தெரிஞ்ச. நாலாவது சூத்திரம் அங்கு பிரமாணம் சொல்லு அப்படின்னு கேட்டாக்கா சொல்றேன், தச்சிருதே நியமம் கேட்கிறான் சொல்றான். சுதிய சொல்றது வித்யா கர்மாங்கம், தத்து அப்படின்னா கர்மாவுக்கு அங்கம், கர்மாவுக்கு வித்தியானது அங்கமா இருக்குது அப்படிங்கிறத ஸ்ருதியே சொல்றது. என்னென்ன, எதேவ வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததேவ வீரியவத்தனம் பவதி, எந்த யாகத்தை வித்யனால
ஸ்ரத்தையினால உபனிஷத் ஞானத்தினால பண்றானோ அதுவே அதிக வீரியத்தா இருக்கும். வீரியத்துன்னு என்ன அர்த்தம்? தடையெல்லாம் போக்கடிச்சிடும். இதுல என்ன இருக்கு? வித்யா, ஸ்ரத்தையா, உபனிஷதா அப்படின்னு தெரியாது. மூன்றாவது வேற்றுமை இருக்கு. அந்த மூன்றாவது வேற்றுமை வந்து பார்த்திருக்க, இந்த மூன்றாவது வேற்றுமையானது அங்கத்துவத்தை சொல்லணும்ட்டு தத்னாஜி ஹோதி, பயசாஜி ஹோதி, பிரி இபிரிய தேச எல்லாமே மூணா வேற்றுமை. மூணா வேற்றுமையாக இருக்கிறதுனால இந்த மூணா வேற்றுமையானது இத்தான் சொல்லும். மூணா வேற்றுமையானது இதுதான் சொல்லும், அங்கத்துவத்தை சொல்லும். அந்த மாதிரி இங்கேயும் வித்யா கரோதி அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன அர்த்தம்? இது வந்து உச்சீத வித்தியன்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா எதையோ வித்தியா இருக்கு, வித்தியா தான் இருக்கு அங்கே. உச்சீத வித்தியன்னு தானா எதையோ எது எந்த கர்மமானது வித்தியால பண்ணப்படுமோ அப்படின்னு தான் இருக்கு. உச்சீத வித்தியன்னு சொல்லவே இல்லை அங்க. அதனால இது வந்து பொதுவா வித்தியா, பிரம்ம வித்தியா. அந்த பிரம்ம வித்தியை கொண்டு கர்மாவை ஒட்டிக்கணும். அதனால வித்தியான ஸ்பஷ்டமா இருக்கு மூணா வேற்றுமை. மூணா வேற்றுமைன்றது ஸ்ருதி பிரமாணம் பேரு, ஏற்கனவே சொல்றோம். அந்த பிரமாணத்தை கொண்டு பார்த்தோம்னாக்க இந்த வித்தியானது கர்மாவுக்கு அங்கமாக இருக்கின்றது அப்படின்னு ஆயிடுது. அதனால தற்சுதே வித்யை கர்மாவுக்கு அங்கோன்னுட்டு ஸ்பஷ்டமா ஸ்ருதியை சொல்றது அப்படின்னு நாலாவது சொல்றது. அஞ்சாவது சூத்திரத்தினால சொல்ற சமன்வாரம்பாத்து அங்க என்ன இருக்கு? தம் வித்யா கர்மணி சமன்வார பேதே அப்படின்னு வித்யை கர்மா இது ரெண்டும் சேர்ந்து படிக்கப்பட்டிருக்கு. சேர்ந்து வித்யா வித்யா கர்மனும் சாகித்யம் ரெண்டும் சேர்ந்து படிக்கப்பட்டிருக்கு. அதனால என்ன எடுத்து வித்யா கர்மாவுக்கு அங்கம். அதனால அங்காங்கி பாவத்தை இட்டு அது பண்ணப்படுறது, அது பண்ணப்படுறது. அதனால சொல்றது வித்யாவும் கர்மாவும் சேர்ந்து இருக்கிறதுனால மங்கம் குருவும் சிஷ்யாவும் சேர்ந்தே போனான்னு அர்த்தம் சொல்றோம். ராஜாவும் சேவனும் சேர்ந்தே போறார். அப்ப என்ன அர்த்தம்? ராஜா பிரதான், அவனுக்கு சேவகன் சேவகன் அங்கமாக்கான், குரு பிரதானமானவர், அவனுக்கு கீழே சிஷ்யன் சேவகமன் சேவப்பட்டு போறான். இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா போனான்னு சொன்னதுனால ரெண்டும் பிரதானம் சொல்ல முடியாது. அங்காங்கி பாவம் இருக்கே, குருவும் சிஷ்யனும் ராஜாவும் சேவகனும், அந்த மாதிரிதான் கர்மாவும் வித்யையும். கர்மா பிரதானம், வித்யாவது அப்பதான் அங்கம், அங்காங்கி பாவம் தான். அதனால இது வந்து கர்மாங்கமா இருந்தாதான் இது சித்திக்கும். அதனால தம் வித்யா கர்மணி சமங்கார பேத்து ஞானோதம் கிளம்பினான். ஞானோதம் கிளம்புற சமயத்துல சரீரத்தை விட்டு வெளியேற ஜீவன் அவன் போச்ச, அவனோட வித்தியையும் கர்மாவும் சேர்ந்தே போறது அப்படின்னு வாக்கியம் அர்த்தம். அதனால ரெண்டும் சேர்ந்து தான் போறது, அதுதான் சரிங்க. அது சொல்ல அதனால சமன்வாரம் பண்ணாத சுத்தத்தினால வித்தியையும் கர்மாவும் ஒன்னா சேர்ந்த அதுல கர்மா பிரதானமா இருக்கு, ராஜாவும் சேவகனும், வித்தியோ அங்கமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அங்காங்கி பாவம். அதனால பிரம்ம வித்திய பிரதானம் இல்லை, கர்மா தான் பிரதானம். அது மட்டுமா? அடுத்த சுத்தம் தத்வதோ விதானாது தத்வத, அந்த வித்தியை உடையவன் அவனுக்கு கர்மாவானது விதிக்கப்படுகிறது. எங்க? ஆச்சாரிய குலாத்து வேதம் அதித்திய, மொத்தம் குருகுலத்துல சேர்ந்து அத்தியனம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கிட்ட அத்தியனம் பண்ணி விசார சாஸ்திரம் விசாரம் பண்ணோம். விசாரம் பண்ணி அர்த்தஞானம்லாம் வந்துருக்கு, ஞானம்லாம் வந்துட்டு ஒண்ணு. அதன் பிறகு ஆச்சாரியருக்கு வேண்டிய பணிவிடை முதலெல்லாம் பண்ணுவான்.
வேதமதித்திய யதாவிதானம் குரோ கர்மாதிதேன குருவுக்கு என்ன சுசூட பண்ணணுமோ அது அத்தனையும் அவன் பண்றான். எல்லாத்தையும் முடிச்சு அவருடைய அனுமதியை வாங்கிட்டு அவருடைய அனுமதியை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அதன் பிறகு அவன் என்ன பண்ணினான், அபிசமாவர்த்திய சமாவர்த்தனம் பண்ணிட்டான். எல்லாத்தையும் பண்ணிட்டு குடும்பே சுசௌதேசே சுத்தமான தேசத்துல கிரகஸ்தாசிரமத்துல உள்ள போட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த காலத்துலாம் கல்யாணம் பண்ணி வச்சான்னு குரு தான் பண்ணி வைப்பார். இப்ப அப்பாவே விரதம் பண்ணி வைக்கிறார் கல்யாணத்துல. அப்பெல்லாம் அப்படி கிடையாது, குருகுலத்தை வாசிப்பான். வாசிக்கிட்டு அப்புறம் குரு என்ன பண்ணுவார், ஆச்சாரியரே சமாவர்த்தனம் எல்லாம் பண்ணி வச்சிருவார். நீ என்ன வாசிச்சுட்டேன், நீ என்ன வாசிச்சுட்டேன், வாசிச்சுட்டு உனக்கு சமாவர்த்தனம் பண்ணி வச்சுருவேன் விரதம். இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சமாவர்த்தனம் பண்ணி வச்சிருவேன். அதனாலதான் கல்யாணத்துல காசி யாத்திரை, காசி யாத்திரைன்றான். ராத்திரிக்கு போகணும், போகிற சமயத்துல அப்போ இவனுடைய வைபவத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு இவன் அண்ணா வாசிச்சிருக்கான், நல்ல குடத்துல பிறந்திருக்கான், ரொம்ப நல்லவன் இவன், அதனால இவனுக்கு பொண்ணை கொடுக்கலான்னுட்டு போட்டு பொண்ணை கொடுப்பான். இந்த பத்தி இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல குடும்பத்துல கல்யாணம் ஆகி இவன் என்ன பண்ணுவான், சுத்தமான இடத்துல உட்கார்ந்துட்டு இவன் சாஸ்திரம்லாம் சுட்டு கொடுப்பான், ஆராதனம் பண்ணுவான், யாகங்கள்லாம் பண்ணுவான். இந்த மாதிரி சாம்பகோபுரத்துல சொல்றது, சாம்பகோபுரம் குரோகோ கர்மாவிசேகமாவத்திய குடும்பே சோதேதே அப்படின்னா ஆரம்பிச்சிருக்கிறது. அதனால மீமாம்சகர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி குருகுலத்துல உட்கார்ந்து நம்ம ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும், குருவுக்கு சுசுரூஷம் பண்ணணும். அதன் பிறகுதான் சமாவர்த்தனாகி கல்யாணம் பண்ணிட்டு அவளோட கிருஷ்ணியோடு சேர்ந்துட்டு இவன் யாகங்கள்லாம் பண்ணணும், அவனுக்கு கர்மாக்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு, அதை கொண்டுதான் எல்லாம் பண்ணணும். அது சொல்ல ஆகவே அர்த்தஞானத்தை தெரிஞ்சுட்டு, அர்த்தஞானம் தான் பிரம்ம வித்தியா அவன் சொல்றான். அந்த அர்த்தஞானத்தோட கூடியவனாக அது அங்கமான இது அர்த்த ஞானம். வேத வாக்கியங்களுக்கெல்லாம் விசாரம் பண்ணி ஞானத்தை ஞானம் வச்சிருக்கோம். அந்த ஞானம்தான் அங்கம், பிரம்ம வித்தியோ இல்லை கர்மாவோ அங்கி, அந்த ஞானம்தான் பிரம்ம வித்தியை அப்படின்னு பூர்வபட்சியோட வைப்பான். அதனால கர்மாவில்தான் இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. வித்தியை எவனுக்கு இருக்கோ அர்த்த ஞானம் அதுதான் வித்தியை, அது எவனுக்கு இருக்கோ அவன்தான் கர்மாவும் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றது. அதனால பிரம்ம வித்யாதி பிரம்ம வித்யெல்லாம் கூட கர்மாவுக்கு அங்கமாக அங்கமா இருக்கிறதுனால கர்மாவை அனுப்பிக்கணும் பிரதானம், பிரம்ம வித்யா அங்கம் தான். அதனால கர்மாவும் படத்துக்கு அது மட்டும் இல்லை, நியமாத்து சூத்திரம் இருக்கு, நியமா நியமம் பண்றது என்ன சொல்றது, புர்வண்ணே வேக கர்மாணி திதி விஷேத்து சதம் சமாக, புர்வண்ணே கர்மாணி கர்மாக்களை கர்மாக்களை எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கணும், புர்வண்ணேவ பண்ணுபவனாகவே இருக்கணும். ஏன் இந்த லோகத்தில் இருக்கிற பரியந்தம் எப்பொழுதும் கர்மா பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டு என்ன ஆசை பண்ணுவோம் தெரியுமா, திதி விஷேத் சதம் சமாக, 100 வருஷம் வாழணும் அப்படி ஆசைப்பட்டு கர்மாவையே அர்ச்சிச்சுட்டு இருக்கும், அப்படி இருக்கணும்னு சொல்றது. அதனாலே என்ன இருக்கு, கர்மா தான் பிரதானம், வித்தியதான் பண்ணணும்னு சொல்றமே அப்படி சொல்லலையே, குருவண்ணேவே கர்மானின்னு சொல்றது. இக இங்க இருக்கிற பரியத்தம் குருவண்ணேவ கர்மானி, கர்மானி குருவண்ணேவ கர்மாக்களை அனுஷ்டிப்பவனாகவே இருந்தது. சதம் திதி விஷயம் 100 வருஷம் இருக்கணும் அது பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால பூர்வபக்ஷ ரீத்தியா இந்த மாதிரி 6 சூத்திரங்களால பூர்வபக்ஷம் சொல்லிருக்க,
இப்ப இதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். இப்போ சமாதானம் ஆரம்பிக்கிற சூத்திரக்காரர் அதிகோபதேசாத்து பாதராயணம் தத்தரிசனாத் அதிகோபதேசாத்து அப்படிங்கிறதுனால பூர்வபக்ஷமானது தள்ளப்படுது. பூர்வபக்ஷம் கிடையாது, பூர்வபக்ஷம் தேவையில்லை, தப்பு. கர்மாவிலேந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு தேவடி சொன்னோ அது கிடையாது. வேற எதுலாம் தரும் வித்தியில தாபரம் முதல்ல சொன்னமே உருகார்த்தோ அதக அதான வித்தியில அது சொல்றேன். ஆனா வித்தியில் இருந்துதான் உருகார்த்தம் வரும். ஏன் அதிகோபதேசாத்து அதிகோபதேசம் அதிகமாக, அதாவது ஜீவனை காற்றிடம், ஜீவனை காற்றிடம் அதாவது கர்மா இல்லாம யாரை அனுஷ்டிக்கிறோம், கர்மாவை அனுஷ்டிக்கிறது ஜீவன் கர்த்தார். அவனை காற்றிடும் வசந்தம் தர்க்கான், அவன் தான் பரமாத்மா, அவன் தான் பிரம்மம். அந்த பிரம்மனை பிரம்ம எப்படிப்பட்டது அனவதிகாரி அசங்கேய கல்யாண குணத்தோடு கூறினது ஹே பிரத்தினைக்கு பார்த்தோம், ஹேயங்களுக்கு எதிர்த்தட்டு அனந்த கல்யாண குணங்களோடு கூறினவன் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பரமாத்மா இருக்கான் எங்க இருக்கு, தத்தரிசனாத்து எங்க என்ன அபகத பரமாத்மா விஜரஹ விமுத்யு விசோக விஜிகத்ம அபிபாச சத்தியகாம சத்தியசங்கல்பான்னு. அதாவது ஜீவன் கிட்ட இல்லாத கல்யாணம் பண்ணுங்க எவ்வளவு இருக்கு. அது மட்டுமா சதவீஷதபோத்யாம் பிரஜாயேதி சர்வஜத்வம் சத்தியசங்கல்பத்வம் சர்வசிரஷ்டத்வம் அதனால அவருக்கு இருக்கிறது. எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் எவன் சர்வஜ்ஞனா இருக்கான் சர்வவித். இது வந்து சர்வஜன் அப்படின்னாக்கா அனைத்தையும் அறிந்தவன் அர்த்தம், சொல்ல வைத்தனாக்க அதுவும் அனைத்தும் அறிந்தவன் அர்த்தம். அவங்க என்ன பண்றதுன்னா ஒன்னும் சர்வஜான சமட்டு திருஷ்டியை தருகின்றவன், சர்வகத்தின வெட்டு திருஷ்டியை தருகின்றவன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லலாம். ஆனால் சுகப்பிரகாசிக்கிற மாத்திரம் கொஞ்சம் மாற்றி சொல்லிருக்கேன், ரெண்டும் சொல்லிருக்கு. இந்த அர்த்தம் உண்டு, இன்னொரு அர்த்தம் சர்வஜன அனைத்தையும் தெரிஞ்சிட்டவன், சர்வகத்தின அனைத்தையும் அடைந்தவன், சர்வம் விந்ததே விந்ததி இது சர்வகித் அனைத்தையும் அடைந்தவன் அதனால அவன் சர்வகித் ஆத்த சமஸ்த காமம். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அவனுடைய சர்வகித் அமாரி பராசு சக்தி இதை புரியதே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச சுவாபாவிகமான உசந்த சக்தி என்ன, அமாரி ஞானம் என்ன, பலம் என்ன, கிரியை என்ன, இவைகள்லாம் எம்பிரமானுக்கு இயற்கையாகவே இருக்கு. நமக்கெல்லாம் அப்படி இல்லை, உபாசனம் பண்ணி சரணாகதி பண்ணி மோட்சத்தை அடைத்து தான் நமக்கு வரும். நமக்கு இப்போ இருக்கிறதெல்லாம் உகந்த ஞானம் இல்லை, இப்போ இருக்கிற அறவுரை ஞானத்தை வச்சுட்டு எனக்கு அந்த யாரு அப்படின்லாம் நமக்கு திமுருவாது. அகங்காரம் கர்வம் எத்தனையோ வரணும், ஆனால் மோட்சத்தை செய்த அது எதுவும் வராது. ஏன்னா இவனுக்கு கீழான எண்ணம் எல்லாம் போயிடும், இது கூடவே கூடாது. அகங்காரம் வந்து காரணம்னா கூடவே கூடாது. அது சொல்றது அந்த மாதிரி அவனுக்கு சுவாபாவிகமா இருக்கு, நமக்கு சுவாபாவிகமா இல்லை. ஆனால் நம்மள காலம் சொந்தவன் சயேகோ பிரம்மண ஆனந்த ஆனந்தத்தை சொல்றது எவ்வளவு ஆனந்தம் பெருமானுக்கு இருக்கு. சதகுணிதம் நூறு நூறா பெருகிட்டு போனோம், முதல்ல மனுஷியார், அதுக்கப்புறம் மனுஷ கந்தர்வர், நமக்கு நூறு ஆனந்தம். மனுஷ கந்தர்வாளுக்கு நூறையும் நூறையும் பெருக்கும் போவோம் பத்தாயிரம், தேவகந்தர்வாளுக்கு பத்தாயிரம் என்று நூறு பத்து லட்சம். அந்த மாதிரி ஆஜாதிக்கு பித்ருக்கள் அந்த பத்து லட்சம் என்று நூறு கோடியா இருக்கு, பத்து கோடி, பத்து கோடி. ஆமா
இந்த மாதிரி பிரிக்கலே போகணும். அப்படின் வாழணும், நமக்கு அவ்வளோ இல்லையே. ஆனால் அழகக்கூடாது. ஏதோ வரச்சோனி வர்த்தந்தே அப்படின்னா நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அதனால இது வந்து பரபிரம்மமானது ஜீவன், கர்மாவுக்கு கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஜீவன், அவனை காட்டிலும் மேம்பட்டவன், அப்படிப்பட்ட பரபிரம்மா பரபிரம்மன் ஒன்று இருக்கு. அதுதான் சுதிகள் சொல்றது. அது சொல்லச்ச அது இல்லை, உன்னால் எப்படி சொல்ல முடியும்? ஆகவே அப்படின்றத முதல் சித்தாந்தம் அவர் சொன்னார். தேடத்தால் புருடார்த்தவாதான்னு சொன்னார். ஜீவனுடைய சுரூபத்தை சொல்லிட்டு தான் வந்துட்டு பிரம்மன் ஒண்ணு இல்லைன்னு தேவனி அபிப்பிராயம் சொல்லிட்டார் சூத்திரக்காரர். அதை இப்ப கணவன் நடக்க ஜீவனை காட்டிலும் மேம்பட்டவன் பரமாத்மன் தனக்கான அவன் ஹய பத்தனைகள் கல்யாணிக்கான சர்வஜன் சர்வசிருஷ்டா அப்படின்னா நிறைய குணங்கள். அதுக்கு ஜீவன் கிட்ட சம்பவிக்கவே சம்பவிக்க அந்த மாதிரி அவனுக்கு இருக்கு. அதை இங்க சொல்ற இதுவரையும் அந்த முதல் அவன் ரெண்டாவது சூத்திரத்துல முதல் பூர்வபட்ச சூத்திரம் மொத்தத்துல ரெண்டாவது சூத்திரம். அதில் தேவன் சொன்ன முதல் பட்சம் ஜீவனை காட்டிலும் பரபிரம்மம் ஒன்று இல்லைன்னு ஆவான் அதை கணக்கு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அஞ்சு சூத்திரத்தினால் சில அடையாளங்கள்லாம் காமிச்சாலும் இல்லையோ அதை இப்போ கண்டனம் பண்ண போற. என்ன கண்டனம்? துல்லியம் சுதர்சனம். என்ன பண்ணக்கா அவன் சொன்னான், பூர்வபட்சிகள் சொன்னான், அவன் அஸ்வபதி அவன் கேட்க யக்ஷமானோ அவை பகவந்தோஹமஸ்மி அப்படின்னு சொன்னார். நான் யாகம் பண்றவனா இருக்கேன், கற்பனை எதுக்கு சொன்ன ஆஸ்திராஜனக்காதையான சொன்னாவன். அதுக்கு இப்ப பதில் துல்லியம்து தர்சனம். யாகம் பண்றேன் அப்படின்றத இருக்குது. யாகம்லாம் நம்ம எதுக்கு பண்ணணும்? அதுவும் இருக்கு. யாகம்லாம் எதுக்கு பண்ணணும்னு கேட்கறாங்க. அதாவது பிரம்மஞானம் உடைய அங்க வாக்கியம் ஏதத்தஸ்மவை தத் வித்வாம்ச ஆகு. அந்த வித்வான்கள் வித்வான்கள்னாக்க பிரம்மஞானத்தை உடைய பிரம்மவித்துக்கள். அவன்லாம் ஆகு அவன் சொல்றாடா என்னென்ன கிரையா காவலேயா காவிஷேயம் அவள் சொன்னாளா என்னென்ன கிமர்த்தா வயம் அத்தியேஷியாமையே. நம்ம எந்த பலன் போதுறோம் அத்தியனம் பண்றோம். கிமர்த்தா வயம் யக்ஷியாமையே, நமக்கு யாருக்கு இது பண்ணணும்? லோகத்துல ஞான சுத்தியெல்லாம் என்ன பண்ணா நிறைய யாகம் பண்ணிட்டே இருந்தா. ஒரு யாகத்தை பண்ணாக்க சொர்க்கமா, இன்னொரு யாகம் பண்ணாக்கா வேற ஏதோ ஒரு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி எத்தனை பலன்கள் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வேண்டாமே. அதெல்லாம் அவ பண்ணவே இல்லை. அவ சொல்றார் நான் எதுக்கா தீர்வு பண்ணணும். அன்னைக்கு சொன்ன பாருங்கோ இப்போ பைத்த வருஷம் சேவிச்சேன் பாராயணம் பண்ற 40 பேர் 50 பேர் அவ எதுக்கோ வந்திருப்பா நல்லா தீரம் பண்ணுவா பாராயணம் இருக்குதானா அப்படின்னு ஓடுவா ஆசையா. மொத்தத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவா 20 பேர் 22 பேர் தான். ஆனால் வெளியூர்லேருந்து வர்றவாள்னா இதுக்கோசரம் ஓடி வருவார். அங்கே இப்போவா ஏதாவது பைசா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பெருமாள் இங்கே அதுக்காக வேறு என்ன ரூபம் வேணும்? அடியேன் வேதா தீனம் பண்ணணும்ட்டு பாடத்தாடிக்கு போனேன். எனக்கு ஆசை தீனம் பண்ணணும், உபாத்தியானம் பண்ணணும், உபாத்தியானம் பண்ணி இருக்கணும், நாலு இடத்துல பாராயணம் கூட்டாக போகணும் அப்படின்லாம் ஆசை. அதுக்கோசரம் போனேன். திருக்குடம் ஆண்டவன் பரம கிருப்பையோட தாத்தா மாதிரி வரணும், சாஸ்திரம் வாசனை சாய்ச்சி புத்தம் கூட்டம் வாசிய வச்ச எல்லாரும் நினைச்சு கிருத்தி இதில் சேர்த்து விட்டுட்டேன். சாஸ்திரத்தில் என்னவோ திருமால் கிருப்பையில் ஒரு அக்ஷராபியாசம் மாதிரி சாஸ்திரம், அதுக்கப்புறம் சுவாமியுடைய பரம கிருப்பையில் கலக்ஷம் ஆயிடுச்சு. அதில் இன்னைக்கு ஏதோ அவையும் குறையமாக தெரிஞ்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் பெருமாளுக்கு முன்னாடி போகிறதுக்கும் யோக்கியதை இல்லை, பின்னாடி வர்றதுக்கும் யோக்கியதை இல்லை. முன்னாடி போனோம்னாக்கா பிரபந்த பிரசங்கவாதம், பிரபந்த கோஷ்டி,
அதுக்கும் தெரியாது அடியனுக்கு. வேத ஒட்டியும் அடியனுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன பிரயோஜனம்? 24 சதவீதம் சொல்லிருந்தாக்கா அந்த சதவீதத்தில் போகலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கேட்டாக்கா 4 வார்த்தை சொல்லலாம். ஆனால் பெருமாள் கைங்கறி பாக்கியம் வருமா? தேவைப்பட்டதா? நமக்கு எதிர்பார்க்காம ஆசையாக போய் பண்ணி வைக்கிறேன். அதனால அதுக்கு போகலாம். பெருமாள் கோதரம் கைங்கரியம் அதுக்கு பாராயணம் பண்ணலாம். பெருமாள் கோதரையும் ஆகிப்பேர் பண்ணலாம். பணத்தை எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. அதான் அவன் சொல்றார், கிமர்த்தாவயம் அத்தியேஷியாமையே, கிமர்த்தாவயம் லக்ஷியாமையே. எதுக்கோதரம் அத்தியானம் பண்ணணும்? எதுக்கோதரம் யாகம் பண்ணணும்? பிரம்மஜானிகள்லாம் கர்மா பண்றதுங்கிறது இருக்குது. சில இடத்துல கர்மா பண்றதாகவும் இருக்குது. யஜ்ஞான தானம் என்ன தப்பு தான் ஆசிரியன்னா, இங்க கர்மாவே ஆனான்ற வரேன்னா அர்த்தம்தான். என்ன அர்த்தம்? யாருக்கு பிரம்ம வித்திய அனுஷ்டிக்கிறாரோ உபாசனம், யாருக்கு பிரம்ம பிராப்தியே வேணுமோ அவன் பணத்தை எதிர்பார்க்காம பண்றது அந்த யாகம். பணத்தை எதிர்பார்க்காம பண்றதுன்றது பணத்தை எதிர்பார்த்து பண்ணுறது அந்த யாகம். கர்மட்டா எல்லாம் பண்ற பாருங்க, சொர்க்கம் வாங்கணும், அது வாங்கி வாங்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க சொல்றது என்னதுன்னா, பணத்தை எதிர்பார்க்காம பண்றது பிரம்ம வித்தியைக்கு அங்கமா பண்றது. என்னடி சொல்ல பாரு, இதே பாதத்துல சர்வ அபேட்சா வித்தியாசத்தை எல்லாம் சொல்ல பாரு. யாகங்கள்லாம் அவசியம் அனுப்பிச்சு ஆகணும். பிரம்ம வித்தியை எதுக்கு? பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக அனுப்பிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனால துல்லியம் திதர்சனம், நீ சொல்றது உனக்கும் அனுகூலமா இருக்கு, எனக்கும் அனுகூலமா இருக்கு. கேகையர் யாகம் பண்ண எதுக்கு? பிரம்மவித்தியைக்கு அங்கமா பண்ண. அவர் அவ்வளவு பெரிய பிரம்மவித்தவர், அதனால யாகம் பண்றாரு. அதே பணத்தோடு கூட யாகமே நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்ற இந்த ரிஷிகள் எல்லாம். அதனால இது தவறல்ல. ரெண்டு இதுவும் இருக்கு, கர்மாவை அனுட்டிக்கிறது இருக்குது, கர்மாவை அனுட்டிக்காம இருக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்? கர்மத்தை அனுட்டிக்கிறதுன்னாக்கா ஒன்னும் சில பேர் பணத்தை எதிர்பார்த்து பண்ணுவார், அந்த கர்மா நமக்கு அனுபாரியம் ஹேயம் அதை எடுத்துக்கூடாது. அதே ஜனக மகாராஜர், அஸ்வபதியான கேகையர், காசிபதி இவள் எல்லாரும் என்ன பண்ணா அப்படின்னாக்கா பிரம்மவித்திய அனுஷ்டிக்கிறார், அதுக்கு அங்கமாக கர்மாத்தையை அனுப்பிப்பார். அதுதான் சொல்லிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் பல சூத்திரம் இருக்கு, நாளைக்கு வச்சுக்கலாம். நம்ம குழம்பு போயிடுமோ பயமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. கவிதாக்கிய கல்யாண குணசாலனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த